ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நித்திஸ் கிச்சன் அத்தை நானும்ல வந்து ஒரு சூப்பராக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறோம். கொஞ்சம் வித்தியாசமாக ராகி கொழுக்கட்டை பண்ண போகிறோம். இதை நல்லா சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. தாளிக்க வேண்டிய கடுகு, உளுத்தப்பருப்பு, சீரகம், கடலைப்பருப்பு இதெல்லாம் உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு சேர்த்துருக்கேன். இதை பொன்னிறமாக நல்லா வறுத்துக்கோங்க, கருக்க விடாமல். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பில், தேங்காய் வச்சுருக்கேன். வெங்காயமும் தேங்காயும் ஈக்குவல் ரேஷியோஸை ஒரு ஒரு கப் வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி ராகி மாவு வந்து கடையில் வாங்கினதான் யூஸ் பண்ணுறேன். அது கூட வந்து நிறைய கொத்தமல்லி தலையும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது பச்சை மிளகாய், கருவேப்பில சேர்த்து தாளிச்சுக்கலாம். அதோடே வந்து கொஞ்சமாக வந்து பெருங்காயம், பெருங்காயம் வந்து நல்லா சேர்த்திக்கோங்க. கொழுக்கட்டையில் வந்து பெருங்காயம் வாசனை நல்லா இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். இதோட வெங்காயமும் சேர்த்தி வெங்காயம் வதங்கிறதுக்கு 1 சிட்டிக உப்பு சேர்த்துட்டு நல்லா இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்தது கடைசியில் வந்து நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காவை சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு சிம்மில் வச்சுடுங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து நம்ம ராகி மாவை வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் 1 கப்பு ராகி மாவு சேர்த்துறேன். இது வந்து 3-4 பேர்த்துக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும். இதோட இதுக்கு தேவையான அளவு, ராகி மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து இட்லி பொடி, எந்த இட்லி பொடி வச்சுருக்கீங்களோ அதை சேர்த்துக்கோங்க 1 டேபிள்ஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட வந்து நான் 1.5 கப்பு தண்ணி சேர்த்துறேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன். அதோட 1 டேபிள்ஸ்பூன் லெமன் ஜூஸும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. லெமன் ஜூஸ் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அதாவது அந்த ராகியோட ஃப்ளேவர் வந்து சேர்த்து கொடுக்கும், நல்லாயிருக்கும். ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இட்லி மாவு பதத்தில் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம வந்து வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தேங்காவோட சேர்த்துக்கலாம். அடுப்பை வந்து இதே மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இதை சேர்த்துங்க ஃபஸ்ட்டு. சேர்த்திட்டு இது கூட வந்து உங்கள் ஆப்ஷன், 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துனிங்கன்னா நல்லா அது வதங்கி வரும், அதையோட பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். ஸோ இதை நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். உப்பு வந்து தேவைக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த அளவு வந்து கையில் வந்து ஒட்டாத அளவுக்கு, பிடிக்கிற அளவுக்கு பதத்துக்கு வந்து வதக்கிடுனதுக்கு அப்புறமேலே இதோட கொத்தமல்லி தலை சேர்த்து கொஞ்சம் ஆறினோன்னு நல்லா கையில் பிசைஞ்சு வச்சுடுங்க. இப்போ நம்ம ராகி கொழுக்கட்டை மாவு வந்து பிடிக்கிறதுக்கு வந்து ரெடியாக இருக்குது. நான் இட்லி தட்டு ரெடி பண்ணிட்டேன். நான் துணி தான் வச்சுருக்கேன். நீங்கள் நான்ஸ்டிக்கு இல்லாட்டி எண்ணெய் தடவுற மாதிரி பிளேட் இருந்ததுன்னா அது மாதிரி எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ இந்த மாவை எப்படி பிடிக்கலாங்கிறத பார்க்கலாம். கொஞ்சமாக மாவை எடுத்துட்டு அதை வந்து ரொம்ப அமுக்க வேண்டியதில்லை, கொஞ்சம் மெதுவாக அமுத்துனீங்கன்னா போதும். இந்த அளவு கொழுக்கட்டை ஷேப்பில் பிடிச்சி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்பில் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் உருண் பால்ஸ் பண்ணுவாங்க. இது மாதிரி எல்லா மாவையும் நான் தட்டில் வந்து பிடிச்சி வச்சுட்டேன். இது வந்து பிடி கொழுக்கட்டை தான், அதனால் நம்ம கையிலே பிடிச்சி வைக்கலாம். இதே சமயத்தில் வந்து நான் இட்லி பானையும் வந்து அடுப்பில் வச்சுட்டேன். அது வந்து தண்ணி கொதிநிலைக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் என்னோடய இட்லி தட்டையும் இதுக்குள்ளே வச்சுட்டு கரெக்டாக வந்து 7 to 8 மினிட்ஸ் இதை குக் பண்ணால் போதும். அதுக்கு மேலே தேவையில்லை. 8 மினிட்ஸ் குக் பண்ணதுக்கு அப்புறமேலு பார்க்கலாம். கொழுக்கட்டை வந்து நல்லா அந்த கலர் நல்லா டார்க் ராகி கலர் வந்துருச்சு. இப்போ வந்து இது கரெக்டாக இருக்கும். இதை வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், உள்ளேயும் பாருங்கள், அதே சேம் கலர் தான், நல்லா டார்க் கலர் இருக்குது. ஸோ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இதை ஒரு நல்ல கார சட்னி, தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப மெதுவாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். அதே மாதிரி எங்களோட வீடியோஸ் பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புது ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை எல்லோருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன்.